தமிழக அரசிலே பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் பங்கு பெற்றுள்ள 28 பிரதான சங்கங்களை உள்ளடக்கிய ஜாக்டோ ஜியோ கிராஃப் கூட்டமைப்பின் சார்பில் தமிழக அரசிலே பணியாற்றக்கூடிய அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் 10 கோரிக்கைகளை முன்வைத்து அதனை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த 2/12/2017 அன்று மாவட்ட தகவல் நிலையங்களில் செயல் விளக்க கூட்டமும் 17/12/2017 அன்று மாவட்ட தகவல் நிலையங்களில் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்று முடிந்து 3வது கட்டமாக நாளை அதாவது 20/1/2018 அன்று சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் சுமார் 30,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற இருக்கின்றது. தமிழகத்திலே பணியாற்றக்கூடிய 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையாக விளங்கக்கூடிய புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை அறவே ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை தமிழக அரசு அமுல்படுத்திட வேண்டும். 7வது ஊதியக்குழு அறிவித்த பொழுது அதில் பறிக்கப்பட்ட 21 மாத நிலுவைத் தொகை உடனே வழங்கப்பட வேண்டும். 6வது ஊதியக்குழுவில் முரண்பாடுகள் உள்ள இடைநிலை ஆசிரியர்கள், அமைச்சு பணியாளர்கள், முதுகலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், களப்பணியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், ஊர்தி ஓட்டுநர் உள்ளிட்ட அனைத்து பிரிவுடைய ஊதிய முரண்பாடுகளை நீக்கி புதிய ஊதியம் நிர்ணயம் செய்திட வேண்டும். அரசு அலுவலர் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும். அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்களுக்கு மத்திய அரசு வழங்குவது போல குறைந்தபட்ச ஊதியமாக ₹18,000 வழங்கப்பட வேண்டும். சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணியாற்றக்கூடிய சத்துணவு, அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், துப்புரவு பணியாளர்கள் போன்ற பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளிலே தொகுப்பூதியத்திலே பணியாற்றிய ஆசிரியர்கள், அரசுகளுக்கு அந்த தொகுப்பூதிய பணிக்காலத்தை முழுமையான பணிக்காலமாக அறிவிக்கப்பட வேண்டும். தற்போது தொகுப்பூதியத்திலே பணியாற்றி வருகின்ற குடிநீர் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், கல்விசார பணியாளர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்களாக அனைவருக்கும் காலமுறை சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். மத்திய அரசில் உள்ளது போல அனைத்து அரசுகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் 7,000 போனஸ் வழங்கப்பட வேண்டும். கடந்த பொங்கல் பண்டிகைகளை நிறுத்தி வைக்கப்பட்ட ஏ பிரிவு பணியாளர்களுக்கான போனஸ் உச்சவரம்பு தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான அரசு ஆசிரியர் சங்கங்கள் இணைந்த ஜாக்டோ ஜியோகிராஃப் கூட்டமைப்பு நாளை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலே உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற இருக்கின்றோம். தமிழகம் முழு இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுடைய பிரதிநிதிகள், சுமார் 20,000த்துக்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு நிதியமைச்சர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை உடனடியாக இந்த கோரிக்கையில் நிறைவேற்றி தர வேண்டும். இது அனைத்துமே அரசு அலுவலர் ஆசிரியருடைய வாழ்வாதார கோரிக்கைகள். இந்த வாழ்வாதார கோரிக்கை உடனே நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தினை இந்த கூட்டமைப்பு முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலமாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அரசு நிறைவேற்ற முயற்சிக்கும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். அவ்வாறு நிறைவேற்றாத பட்சத்தில் தொடர் போராட்டங்களை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்பதை பற்றி கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் கூடி பேசி முடிவு செய்வோம். அரசு அழைத்து பேசாவிட்டார், அரசுக்கு ஒரு அவகாசம் கொடுப்போம், ஒரு 15 நாள் அவகாசம் கொடுப்போம், அதுக்குள்ள அழைத்து பேசும் நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது கிராஃப் கூட்டமைப்பு அந்த போராட்டத்திலே பங்கு பெறவில்லை. 27/8/2017 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கிராஃப் கூட்டமைப்பை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி 30/9/2017
ஊதியக்குழு அறிக்கையினை பெற்று 15/10/2017 ஊதியக்குழு அறிவிப்பினை ஆணையாக வெளியிடுவோம் என்று உத்தரவாதம் அளித்தார். 31/11/2017 பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினுடைய அறிக்கையை தீய ஸ்ரீத தலைமையிலான வல்லுநர் கொள்கையை வெளியிடுவதாக உத்தரவாதம் அளித்திருந்தார். அந்த அடிப்படையிலே நாங்கள் அதை ஏற்று நாங்கள் போராட்டத்திலே பங்கு பெறவில்லை. இதே கருத்தினை 3/9/2017 அன்று அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை டாக்டர் ஜியோ நிர்வாகிகளிடமும், 6/9/2017 ஈரோடு அன்று ஈரோடிலே மாண்புமிகு தமிழகமச்சர் அவர்களும் இதை உத்தரவாதம் அளித்த காரணத்தினால் டாக்டர் ஜியோ அமைப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆசிரியர் சங்கங்கள் அந்த போராட்டத்தை விலக்கி அரசுக்கு அவகாசம் கொடுத்தது. இதை விரும்பாத அரசியல் சார்புள்ள சில சங்கங்கள் மட்டுமே அந்த ஜாக்டோஜியோ போராட்டத்தை முன்னெடுத்தது. அந்த முன்னெடுத்ததன் காரணமாக ஒரு மதுரையிலே ஒரு வழக்கறிஞர் போட்ட வழக்கின் அடிப்படையில் அந்த வழக்கிலே மன்னிப்பு கேட்டு நாங்கள் சனிக்கிழமை பணிபுரிகிறோம் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அரசு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க விடாமல் அந்த போராட்டத்தை நீதிமன்றத்தின் மூலம் அவர்கள் திரும்ப பெற்றார்கள். எங்களிடம் அரசு தெரிவித்தவாறு 30/9/2017 நிதித்துறை செயலாளரிடமிருந்து அரசு அறிக்கை பெற்று அதற்கு பிறகு 15/10/2017 அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. அனைவருக்கும் புதிய ஊதியக்குழு வழங்கப்பட்டு விட்டது. புதிய ஊதியக்குழு வழங்கப்பட்டு விட்ட பிறகு 30/11/2017 பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் அறிக்கை பெறப்பட வேண்டும் என்பதில் மரியாதைக்குரிய நிதித்துறை செயலாளர் உடல்நலம் காரணமாக விடுமுறை சென்றதினாலும், மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர்கள் விபத்தின் காரணமாக விடுமுறை சென்றதினாலும் இப்பொழுது அறிக்கை அரசின் தரப்பில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது கூடிய விலை வெளிவரும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊதியக்குழுவினால் ஏற்பட்ட சில கோரிக்கைகள், பங்களிப்பு ஓய்வு திட்டம் என்ற ஒரு பிரதானமான கோரிக்கை, இந்த ஊதியக்குழு நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள், அதாவது உதாரணமாக ஊதிய நிலுவைத் தொகை கிடைக்கப்பெறவில்லை, ஊதிய முரண்பாடுகள் களையப்படவில்லை என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த போராட்டம். ஏற்கனவே நடைபெற்ற போராட்டத்தினுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அந்த ஊதியக்குழு நிறைவேற்றப்பட்டதனால் வெளிவரப்பட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்ட நடவடிக்கை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். ஆகவே ஏற்கனவே நடத்திய போராட்டத்திற்கும் இந்த போராட்டத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த போராட்டம் என்பது முழுக்க முழுக்க புதிய கோரிக்கைகளை வைத்து, பங்களிப்பு ஓய்வு திட்டம் என்பதை ரத்து என்பதை தவிர்த்து மற்ற கோரிக்கைகள் புதிய கோரிக்கைகளாக வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கின்றிருக்கிறோம். இது ஒரு அறப்போராட்டம். அனைவருமே அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களின் அமைப்பாளர்கள். அந்த அடிப்படையிலே முதல் கட்டமாக ஒரு நடவடிக்கையும், இரண்டாம் கட்டமாக ஒரு நடவடிக்கையும், மூன்றாம் கட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு பிறகு நிச்சயமாக இந்த அங்கீகரிக்கப்பட்ட சங்க அமைப்புகளை அரசு அழைத்து பேசும் என்ற நம்பிக்கை 100% எங்களிடத்தில் இருக்கிறது. அதை அழைத்து பேசாவிட்டால் அதற்கு பிறகு கூட்டமைப்பின் தலைவர்கள் நிச்சயமாக கூடி முடிவெடுத்து அந்த போராட்டத்தை கண்டிப்பாக பரிசீலிக்கும் என்பதில் மிகப்பெரிய உதாரணம் கடந்த ஆளுநர் உரையிலே மரியாதைக்குரிய மேலக ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையிலே ஒன்றை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் முன்வைக்கப்பட்ட 10 கோரிக்கைகள், முதல் கோரிக்கை என்ன, இது இரண்டாவது கோரிக்கை என்னவென்று சொன்னால், 6வது ஊதியக்குழு முரண்பாடுகளை களையப்பட வேண்டும் என்பது. அந்த 6வது ஊதியக்குழு முரண்பாடுகளை களைவதற்கு ஊதியக்குழு அமைக்கப்படும் என்று ஆளுநர் உரையிலே கடைசி அறிவிப்பாக அதை அறிவித்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய கோரிக்கையில் அரசை சென்றடைந்திருக்கிறது. அந்த சென்றடையும் பட்சத்தில் இந்த ஊதியக்குழு அறிவிப்பதன் மூலம் அதன் மூலம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் நாங்கள் நம்புகிறோம். முதல் ஒரு கோரிக்கை இப்பொழுது உண்ணாவிரதத்துக்கு முன்னாலே நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம். ஸோ தொடர் கோரிக்கைகளும் வெற்றி அடைவோம் நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கு முன்னதாக அரசுங்களை அழைத்து பேசும் கண்டிப்பாக இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் அமைப்புகளுக்கு இல்லை. ஒன்று. இரண்டாவது வந்து, நிதி பற்றாக்குறை என்பது இன்று நேற்று ஏற்பட்டுள்ளக்கூடிய பிரச்சனை அல்ல. மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது அந்த மக்கள் நலத்திட்டங்களுக்காக செலவிடப்படும் தொகை என்பது எல்லா மாநிலங்களும் நிதி பற்றாக்குறை என்பது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அதற்காக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை கொடுக்க முடியாது என்று அரசு சொல்லிவிட முடியாது. ஏனே இதே போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினருக்கான ஊதியம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்காக 6 மாத காலம் நிலுவைத் தொகை ரொக்கமாக வழங்கப்பட வேண்டும் என்பது முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நிதி பற்றாக்குறை இருக்கும் நிலைமையிலே அதை அறிவித்திருக்கும் பொழுது அதே நிலையில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் அதை அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அரசு அழைத்து பேசும், பேசாவிட்டால் அதுக்கு பிறகு கூடி முடிவெடுப்போம்.
யுவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, யுவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. எங்களுடைய போராட்டம் என்பது ஒன்றை தெளிவாக பத்திரிகையால் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய போராட்டம் என்பது பொதுமக்களுக்கு இடையூறாகவோ மாணவர்களுக்கு இடையூறாகவோ நிச்சயமாக இருக்காது. இது ஒரு வித்தியாசமான போராட்டமாக இருக்கும். போராட்டம் என்பது வேலைநிறுத்தம் என்பது மட்டுமல்ல தோழர்களே, போராட்டம் என்பது வேலைநிறுத்தம் மட்டுமல்ல, அரசின் அழுத்தத்தை அரசிற்கு அழுத்தத்தை தரக்கூடிய அளவில் எங்களோட போராட்டம் இருக்கு.